திருவின் குரல் ஏப்ரல் 14 முதல் உலகமெங்கும் நிப்பான் பெயிண்ட் ஃபன் பண்றோம் பிளாக்ஸ் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் பாரதிராஜா அருள்நிதி மற்றும் ஆத்மிகா நடிக்கும் திருவின் குரல் ஏப்ரல் 14 முதல் உலகமெங்கும் நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் நம்பர் ஒன் பெயிண்ட் மட்டும் இல்ல இனிமே உங்க வீட்டுக்கு டோட்டல் நம்பர் ஒன் நிப்பான் பெயிண்ட் பெயிண்ட்க்கும் மேல முறுக்கலாம் சாப்பிடுவீங்களா? முறுக்கு முறுக்கு சாப்பிடுவீங்களா? முறுக்கு சாப்பிடுவேயா? சாப்பிடுவேன். நல்ல தங்கமான அடிகர் மாதிரி இருக்கு. மறுபடியும் மறுபடியும் மோதல் சொல்லுங்க. தங்கமான அடிகர் மாதிரி இருக்கு. தங்கமான அடிகர் மாதிரி இருக்கு. அப்படியா? ஐயோ, ஒரு நடிகர் தான் என்ன கூலிங் கிளாஸ் இல்ல ஹேண்ட் பேக் இல்ல வீடுங்க மருமகன் என்ன குறுகுறுன்னு பாக்குற நான் சென்னையத்தான் டிவியில் பார்த்துட்டு இருப்பேன். உங்க மாதிரி பையன்களை பார்த்து பார்த்து அப்படியே இறக்கப்படுவேன் அப்படியே சந்தோஷமா பேசுவேன். நீங்க போய் சொல்லுவீங்க அங்க ஒரு பாட்டி நல்லா சந்தோஷமா பேசுனாங்கன்னு சொல்லுவீங்கல்ல. அன்னை வேளாங்கண்ணிட்டே பேசின மாதிரி இருந்ததுன்னு சொல்றேன். அதே சமயத்துல வேளாங்கண்ணியில வந்திருந்தாங்க நடிகர் ஒருத்தர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல எங்க அக்கா மதுரை 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 தெரியுமா? மதுரைக்கு போயிருக்கேன் போயிருக்கேன் சாமி. விருதுநகர் விருதுநகர் அது போகல. இங்கிட்டு வந்து தூத்துக்குடி அதுவும் தூத்துக்குடி 18 மைல் கன்னியாகுமரி இல்ல வள்ளுவர் சிலை. ஆமா, கடல் 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 கடலூர் கடலூர் ஐயோ கடலூர்ல மீன் வாங்கி சமைச்சாலும் குற்றாலம் சாமி பாட்டா பாட ஆரம்பிக்கலாமா? ரெடி 1 2 இட்டி பசி ஓட்டி வரும் தெய்வி சீற்றை வரையும் இட்டி பசி ஓட்டி வரும் தெய்வி சீற்றை வரை எட்டி நின்று அருவானாலே வெட்டினார தலைய துண்டோ உங்களுக்கு ஜிவாஜி பாட்டு பிடிக்குமா? ஜிவாஜியா? ஜிவாஜி தெரியுமா உங்களுக்கு? அங்க மிலிட்டரி கேம்ப்ல ஜிவாஜி பாட்டு போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை. அண்ணே சிவாஜி அண்ணே சிவாஜி அண்ணே எம்ஜிஆர் பெரியப்பாவா? எம்ஜிஆர் தான் எங்களுக்கு கஞ்சி ஊத்துனாரு சாப்பாடு இல்லாம. அப்படி அப்படி வளர்ந்துருக்கோம் நம்ம. அவ்வளவு கஷ்டப்பட்டோமையா சாப்பாடு கிடைக்க அந்த நாளையில அவ்வளவு கஷ்டத்துலதான் என்ன
பால் காய்ச்சிட்டு போறேன் நாய்க்கு. வெள்ளை நாய் ஒண்ணு இருக்கும்ல. ஆமா, அந்த வரைக்கும் நம்மளதான் சொல்றாங்களோ. சரி, எதுக்கும் பேசாம போய் உட்காந்துடலாம். பழைய மாதா கோயில், புதிய மாதா கோயில் போன ஞாபகம் இருக்கா? புளி சொத்த கட்டிக்கிட்டு நம்ம அந்த காலத்துல போய், அந்த காலம் இப்ப அது அந்த கொரோனா பெரிய கொரோனா. சரி, என்ன பண்ணுங்க, போய் புது புடவை கட்டிட்டு அடுத்த வருஷம். அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன். வேடிக்கை ஊரே இப்படி நம்மள நின்னு வேடிக்கை பார்த்து சிரிக்குதே. ஊருக்குள்ள நமக்கு தான் கொழுப்பு நினைச்சோம், எல்லாத்துக்கும் நம்மள விட ஜாஸ்தியாவே இருக்கு. சரி, என்னைக்கு போறோம் தாயா? நீங்களாம் 100-110 வயசு வரைக்கும் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான். இது என்னது கிஸ்ஸு இருக்க? நானும் அதே திரும்ப அண்ணா பவர்னு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், எனக்கு ஃபுல் பவர் வந்துருச்சு. சரி, நான் ஒரு சூட் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் காப்பியை போட்டுட்டு இந்தியார் பாட்டை கேட்டு உட்காந்துருங்க, பின்னாடியே வரேன். நாட்டு சக்கரை போட முடியுமா? போட்டிங்களா? சரி ஓகே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறேன். சொத்து பத்து நிறையா இருக்கா, அது நிறையா இருக்காலாம் பார்க்க மாட்டேன்றாங்க. மண்டையில் மயிர் இருக்கான்னு தான் பார்க்குறாளுங்க. உனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அங்கங்க. உண்மையான லவ்னா கண்டிப்பா வருவாங்க. ஒருத்தர் வரமாட்டா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீ சின்ன வெங்காயம் தேய்ச்சின்னு வச்சுக்க. எங்க குட்டி வெங்காயம்? குட்டி வெங்காயத்தை எடுத்து நல்லா அரைச்சி, முடி எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் வச்சுன்னா குளிர்ச்சி, உடனே காலையிலேயே லைட்டா அப்படி இப்படி வரும். மிக்சியில போட்டு அரைச்சி அதுல வர சாறு எடுத்து புளிஞ்செல்லாம். சாரை புளிஞ்சு வைக்க கூடாது மூதேவி. அந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சிருக்கீல, அதே எடுத்து நல்லா தேய்ச்சிக்கணும். உனக்கு இப்படி வர்ற மாதிரி விக்க வேணுமா, இல்ல இப்படி தூக்கி வர்ற மாதிரி விக்க வேணுமா? சொன்ன மறந்துட்டேன், கருகாப்புல மூணு நேரமும் கருகாப்புலா? கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை மூணு நேரம் சாப்பிட்டு. கருவேப்பிள்ளைய விட இன்னும் ஸ்ட்ராங்கானது முட்டை. முட்டையோட வெள்ளக்கரு இருக்குல்ல, அதை தேய்ச்சாலே நல்லா வரும். கரு வரைக்கும் போயிட்டேன். எல்லோ கரு தேய்ச்சா வளராதுரா? எல்லோ கரு வந்து கருவை கலப்பானாடா, மஞ்சள் கருவை போயிட்டு தள்ள வைப்பானா? வைக்க கூடாது. வெள்ளை இது மட்டும் தான் வைக்கணும். நீ என்ன இவர்கிட்ட கேளு, அவர்கள் எப்படி இருக்கு பாரு. அவரெல்லாம் வெள்ளக்கரு தான். ஆனா இந்த வயசுலயே அவருக்கு இப்படி இருக்கு. உனக்கு என்ன 26-26 வயசுலயே இப்படி இருந்தா எவ்வளவு பொண்ணு? 28-28 இப்படி போச்சுன்னா பொண்ணு தர மாட்டாங்கடா உண்மையிலேயே. இல்லைன்னா ஒண்ணு பண்ணு, நான் இப்ப அதான் பண்ணேன், சீயக்காய் போடு ஆயுர்வேதிக்கு. உன்ன மாதிரிதான் இருந்தது எனக்கும். சீயக்காய் போடு. ஏரோப்ளைன் சீயக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பறந்துருச்சு. பாதிக்கு மேல சீயக்காய் போட்டுதான் பாதி போச்சு. நல்லா ஊரை ஏமாத்தி இருக்காங்க. உனக்கு சொட்டை ஆயிடுச்சுன்னா நானும் சொட்டை ஆகும். எதுலயும் வளராத முடிய காப்பி ஊத்தி வளர வைக்க. அமால் டுமால்